வணக்கம் வெல்கம் டு கெஜலட்சுமி பயணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எக்ஸசைஸ் வாக்கிங் அதுக்கப்புறம் டயட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க நியூ இயர்க்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவு உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு கிலோ குறைஞ்சா கூட அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் எல்லா உடற்பயிற்சியும் செஞ்சு முடித்த பிறகு நல்லா வியர்வை அடங்கணும் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன் இதுவும் நமக்கு வெயிட் லாஸ்க்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் பாதாம் அதுக்கப்புறம் கருப்பு உலர்ந்த திராட்சை இதுதான் வந்து காலையில் உணவாக இதை தான் நான் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஒரு லிட்ரோ அரை லிட்டரோ அந்த அளவுக்கு தண்ணி முடிஞ்ச அளவுக்கு எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு ரெண்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் கேரட் போட்டு குருமா குழம்பு வச்சுருந்தேன் அது அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரைவல்லிக்காய்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதுதான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா மிதமான சூடலை தண்ணி குடிச்சிருவேன் நீங்கள் அடிக்கடி சுட தண்ணியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ் வந்து நடந்தேன் ஏன்னா மழை கொஞ்சம் இல்லாமல் இருந்தது நடந்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் பால் எடுத்துக்கிட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணி இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு டீ அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து செவ்வாழைப்பழம் இருந்தது அது எடுத்து வச்சுருக்க ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் அதனால் செவ்வாழைப்பழம் கிடைக்கிது உங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தை இல்லாதவங்களும் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ டீயும் அதுக்கப்புறம் இந்த செவ்வாழைப்பழமும் தான் சாப்பிட்டுக்கு போகிறேன் இதுக்கு பதில் கூட நீங்கள் வேறு ஏதாவது உப்பு கடலை சுண்டல் அந்த மாதிரி கூட ஏதாவது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நைட்டுக்கு நான் ஒரு ஆனியன் சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க ஆனியன் சட்னி எப்படி நீங்கள் அரைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் புளி அதுக்கப்புறம் வர மிளகா வந்து ஒரு பதினஞ்சு மிளகாய் நல்லா காரமாக தான் இந்த சட்னி அரைக்க போகிறேன் அதனால் நிறையா மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் வதக்கிட்டு இருக்கேன் நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் இந்த சட்னி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு நாலு அஞ்சு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வதங்கும் அப்படின்றதுனால இப்போ இந்த தக்காளி அதுக்கப்புறம் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும் இது நம்ம வதக்கிறதுல தான் இதோட டேஸ்ட்டே நமக்கு இருக்குது இது வதங்க வதங்க எந்த அளவுக்கு நம்ம வதங்குற வதக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அந்த சட்னி வந்து நல்லா அந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இது கூட நல்லா ஒரு இருபத்தஞ்சி பல்லுக்கு பூண்டு பல்லு சேர்த்துட்டேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இந்த ச இந்த வெங்காயம் தக்காளி வரமிளகா பூண்டு அதுக்கப்புறம் புளி இதுவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இது கூட உப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா ஆற விடணும் நல்லா ஆறின பிறகு தான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் சூடாக சேர்த்தோம்னா அவ்வளோதான் தெரிச்சிடும் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் நான் சில சமயம் போட்டு அரைச்சிருக்கேன் அந்த கிச்சனே நமக்கு வந்து தெரிச்சிடும் சட்னி அதனால் நல்லா கொஞ்சம் ஆறனை பிறகு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு தடவை ரெண்டு டைமாக நான் இந்த ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் என்ன கொஞ்சம் நிறையா சட்னி தான் ரெடி பண்ணுறேன் இந்த சட்னி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால மறுநாளை கூட வச்சுக்குவேன் அதுக்காக இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன் தாளிச்சுட்டு இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த சட்னியை அப்படியே அந்த தாளிப்பில் ஊற்றி ஆஃப் பண்ணிட வேண்டி தான் இது வந்து தெறிக்கும் அப்படியே அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இந்த சட்னியை வந்து நம்ம அந்த தாளித்து கொட்டும் போது செய்யணும் ஏன்னா அந்த பாத்திரத்தில் ஹீட்லேயே நம்ம அந்த சட்னியை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே இருக்கிறதுனால நமக்கு மறுநாளைக்கும் அந்த சட்னி வச்சுக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீணாக போகாமல் அதுக்காக தான் புளியும் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதனால் அவ்வளோ சீக்கிரம் சட்னி வீணாக போகாது இதை எடுத்து ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜ்லையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு டக்குன்ட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அது இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இந்த காரச்சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இப்போ எதுக்கு தொட்டு சாப்பிடணுன்னா எல்லாருக்கும் தோசை ஊற்றி தருவேன் நான் பன்னீருக்கு தான் தொட்டு சாப்பிட்டுப்பேன் வீட்டிலே நான் பன்னீர் ரெடி பண்ணிப்பேன் வீட்டில் நாங்கள் பசும்பால் வாங்குவோம் அதில் பாலை காய்ச்சி ஒரு லெமன் பிரிஞ்சு விட்டோம்னா அப்படியே திரிஞ்சிடும் அதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்குவேன் நான் இது வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் நமக்கு தேவையில்லாமல் நமக்கு பசியும் எடுக்காது நமக்கு ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் அவசியம் எடுத்துக்கணும் இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை சுண்டல் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இப்போ நான் அப்படியே அந்த வீட்லேயே செஞ்சு பண்ணிடுறேன் அப்படியே தொட்டு சாப்பிட்டுவேன் கடையில் செஞ்சு பண்ணிருந்தா நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு தொட்டு சாப்பிட்டுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் சொல்ல தண்ணி குடிச்சிருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்